எல்லா மக்களுக்கும் வணக்கம், தாய்மார்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு முடக்கத்தாங்கீரையில் சூப் வச்சு காட்ட போகிறேன் மக்களுக்கு. இடுப்பு வலி முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது, சளி உள்ளவர்களுக்கும் குடிக்கலாம். துவையல் அரைச்சி சாப்பிடலாம், சூப் வச்சு குடிக்கலாம், ரசம் வச்சு குடிக்கலாம். நான் இன்னைக்கு சூப் வச்சு காட்ட போகிறேன். 2 கப்பு முடக்கத்தாங்கீரை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், குக்கரில் போட போகிறேன். பாருங்க மக்கள் பாருங்க, துவரம் பருப்பு 1 2 பருப்பு போடணும் சூப்புக்கு. பருப்பு போட்டு வச்சாத்தான் சூப்பு. சும்மா முடக்க தேங்கீரை பூண்டு மிளகுலாம் வச்சா ரசம். சின்ன வெங்காயத்தில் 1 10, தக்காளி 2, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, சீரகம் எல்லாம் போட்டு மிளகு சீரகத்தை முனுக்கி போட்டு மஞ்சத்தூள் போடணும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 4 விசில் வர விட்டு ஆஃப் பண்ணி தாளிக்கணும். தேவையான அளவு இந்த சூப்புக்கு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க. வந்த உடனே நல்லா பருப்பை மதிச்சு விடணும். பருப்பு, இலை, தக்காளி, களி எல்லாம் மதிச்சு விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் போட போகிறேன், கடுகு போட போகிறேன், 2 போட போகிறேன், இதெல்லாம் கொட்ட போகிறேன். முடக்கத்தான் சூப்பு கசக்குதுன்னு நினைப்பிய வைக்கிற விதமாக வச்சா சிக்கன் சூப் மாதிரி இருக்கும். இந்த சூப்பை சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம், சும்மாவும் குடிக்கலாம், பிள்ளை ஊட்டி எல்லாரும் சாப்பிடலாம். வயதானவர்களுக்கெல்லாம், 60-70 வயது ஆனவர்கள்லாம் முட்டி வலி, கை வலி, கால் வலி எதுவுமே இருக்காதம்மா. அதை குடிச்சிட்டு எல்லாம் வாரத்துக்கு 1 நாள் தான் நான் குடிக்கிறேன். இந்த பாட்டி வச்ச சூப்பு மக்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த சேனலில் சப்ரைஸ் பண்ணுங்கள்.